Friends, welcome. Welcome back to my team's tea channel. இனிக்கு நாம் இந்த வீடியோல் கர்ப்பத்தோட 26வது வாரத்தப்பத்திதாங்க பாக்கப் போரும். இந்த 26வது வாரத்தில் அம்மாக்கும் குழந்தைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்ல நடக்கும், நீங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, டாக்டர் கிட்ட என்ன மாதிரியான குவஸ்டின்ஸ்லாம் செக்அப் அப்போ கேட்கணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்ப்பத்தோட 26வது வாரம், அதாவது தேர்ட் ட்ரிமிஸ்டரில் முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் இருப்பீங்க 26வது வாரம் அப்படின்னா. இந்த 26வது வாரத்தெல்லாம் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்குங்க. இதுக்கு மேலே குழந்தையோட வளர்ச்சி வந்து டபுள் மடங்கு வந்து அதிகரிக்கும். குழந்தையோட கண் காது எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து உருவாகி இருக்கும். கண்டிப்பாக கண் பார்ப்பாங்க, காது வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கும், எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த வாரத்தில் வந்து குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வளர்ச்சி வந்து உருவாகுங்க. இந்த 26வது வாரத்திலலாம் அம்மா பேசுகிறத குழந்தை வந்து நல்லாவே கேட்பாங்க. இதுதான் அம்மாவோட வாய்ஸ் அப்படின்னு வந்து குழந்தை வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலெல்லாம் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச பேச தான் உங்கள் குழந்தை வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, நல்லா உதைப்பாங்க, கிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது ரொம்ப அதிர்ச்சியான சவுண்டு ரொம்ப வேகமாக வந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதுக்காகவும் குழந்தை வந்து கிக் பண்ணுவாங்க. இந்த 26வது வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் வந்து ரொம்ப கடினமாக வேலை செய்யுங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே முதல் சுவாசத்தை வந்து எடுக்கிறதுக்காக நுரையீரல் வந்து தயாராகிட்டு இருக்கும் இந்த வாரத்திலிருந்து. இந்த 26வது வாரத்திலேருந்து குழந்தை வந்து உறிஞ்சிற தன்மை வந்து வந்திருக்கும், அதாவது கை கால் இதெல்லாம் அவங்களோட கையை காலை எடுத்து குழந்தை வந்து சப்பிக்கிட்டு இருப்பாங்க, உறிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த வாரத்தில் ஏதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து கண் இமைகள் அப்புறம் தலையில் வந்து முடி இதெல்லாமே வந்து இந்த வாரத்துலேருந்து வளர்ந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இந்த 26வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட அளவு வந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தையோட எடை வந்து 900 கிராம் இருக்கும், அப்படி இல்லைனா 1 கிலோ வரைக்கும் இருப்பாங்க. இது வந்து நார்மல். இந்த குழந்தை வந்து ஒரு பூசணிக்காய் சைஸில் வந்து இருப்பாங்க. இப்போது இவ்வளோதான் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ். அம்மாவுக்கு தான் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அம்மாவுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். கர்ப்பத்தோட மாதம் வந்து அடுத்தடுத்து போக போக உங்களுடைய உடம்புலையும் வந்து நிறைய மாற்றங்கள் உண்டாகுங்க. குழந்தை வந்து நல்லா வளர்ந்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ குழந்தை வளர வளர உங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் கருப்பை நல்லா விரிவடைஞ்சிட்டே தாங்க இருக்கும். குழந்தை நல்லா பெருசாகிறதுனால குழந்தைக்கு இடம் வந்து நிறைய தேவைப்படும், அதுக்காக கருப்பை வந்து விரிவடையும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கருப்பை வந்து விரிவடையிறதுனால உங்களுக்கு பயங்கரமாக இடுப்பு வலி வரலாங்க. அதாவது இந்த 26வது வாரத்தெல்லாம் நல்லாவே உங்களுக்கு பேக் பெயின் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னும் சில பேருக்கெலாம் வந்து அந்த வெஜினல் பெயின் வந்து ஹெவியாக இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா குழந்தை வந்து கருப்பை விரிவடையிறதுனால கருப்பையோட உள்ள வந்து உதைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வெஜினல் பெயின் வந்து இருக்கும். இந்த வலி எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளால் குறைக்கவே முடியாதுங்க. இதை நம்ம பிரசவம் டெலிவரி வரைக்கும் நம்ம தாங்கி தான் ஆகணும். பட் ஆனால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் சில சமயம் வந்து அதை வந்து குறைக்கலாம் நம்மளால். இடுப்பு வலியெலாம் அதிகமாக இருக்கும்போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா அந்த வழியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சூடான தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது உங்களோட இடுப்பெலும் வந்து நல்லா விரிவடையும். ஸோ இதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வெஜினல் பெயின் இடுப்பு வழியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த 26 வீக்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்லா வெயிட் போட ஸ்டார்ட் ஆகியிருக்கும். 20 வீக்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கோங்க. 26வது வாரத்துக்கு மேலெலாம் டபுள் மடங்கு வந்து வெயிட் போட ஸ்டார்ட் ஆகும். வெயிட் போடுறது நார்மல் தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஏறுதோ அந்த மாதிரி தான் குழந்தைக்கும் வெயிட் ஏறும். நீங்கள் வெயிட்டே ஏறலை அப்படின்னா குழந்தைக்கும் வெயிட் ஏறாது. ஸோ வெயிட் போடுறது நார்மல் தான். அப்போ தான் குழந்தை வெயிட்டும் வந்து சரியான அளவில் இருப்பாங்க. வெயிட் போடுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் இருக்காதிங்க. டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரொம்ப அதிகமாகவும் வெயிட் போட்டக்கூடாதுங்க. ரொம்ப நிறைய வெயிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரியுமே ரிஸ்க்கு தான். ஸோ கரெக்டான அளவில் நீங்கள் வெயிட் போடணும். ப்ரெக்னன்சி ஹோல் ப்ரெக்னன்சிலே வந்து 10 கேஜிலேருந்து 12 கேஜி வரைக்கும் வெயிட் ஏறது நார்மல். மந்த்லி 1 கேஜி 1.5 கேஜி வெயிட் ஏறது நார்மல். அதுக்கப்புறம் கால் வலிலாம் கூட அதிகமாக வருங்க. ஒரே இடத்துல அதிகமாக நிற்காதீங்க, நிறைய வேலை செய்யாதீங்க, ஒரே இடத்துல உட்காந்தும் இருக்காதிங்க. வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். வாக்கிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய அந்த முதுகு வலி பேக் பெயின்லாம் வந்து அதிகமாக வராது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலனாலுமே வாக்கிங் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். மார்னிங் 1/2 ஹவர் ஈவினிங் 1/2 ஹவர் வாக்கிங் நல்லா பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் வாக்கிங் பண்ணுற டைம் வந்து அதிகரிச்சுக்கோங்க. இப்போ 1/2 ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 1 ஹவராக வந்து அதை மாற்றிக்கோங்க.
அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி வந்து நிறைய குடிக்கணுங்க. தண்ணி இதுக்கு மேலே வந்து தண்ணி பனிக்கூட நீர் அளவு வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் பனிக்கூட நீரில் தான் வந்து குழந்தை வந்து இருப்பாங்க. ஸோ பனிக்கூட நீர் வந்து சரியான அளவில் இருந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும், அதுக்கு கம்மியாக தண்ணி குடிக்கவே கூடாது. ஸோ தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களோட வயிறுமே வந்து நல்லா பெருசாகிட்டே இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய பிரஸ்ட்டுமே வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்கறதுக்காக அந்த பிரஸ்ட் வந்து இப்போருந்தே வந்து ரெடி ஆகிட்டுருக்கும். குழந்தை வளர்ந்துட்டே இருக்கிறதுனால வயிறும் பெருசாகும். வயிறு பெருசாகிறதுனால உங்களுக்கு வயிற்றில் வந்து ரொம்ப அரிப்புலாம் உண்டாகும். அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்ஸ்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அரிக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கிடாதீங்க. சொரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக புண்ணாகிடும். அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அரிப்பு வந்து கொஞ்சம் தெரியாது, கம்மியாகும். அப்படி இல்லைனா முன்னாடியே வந்து மாய்ச்சரைசர் க்ரீம் வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்டிச் மார்க்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் ஃபுல்லாக போகாது கண்டிப்பாக. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்த ஈரப்பதமாக வச்சுக்கோங்க, மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, அதிகமாக அரிக்காது. நிறைய நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம்லாம் வருங்க, ஜீரணம் ஆகிறதுல தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாகவே நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கிறது சகஜம்தான். நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரிஸ்க், ஜீரணம் ஆகாது, நெஞ்சரிச்சல் ப்ராப்ளமாக இருக்கும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். எப்போவுமே நம்ம ஃபுட்டு வந்து 3 வேளையாக சாப்பிடுவோம். ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் அதை 6 வேளையாக சாப்பிடுங்க, கம்மி கம்மியாக சாப்பிடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து டோட்டலாக ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணிடும். சிக்கன் மட்டன் வந்து சாப்பிட்லாம், ஆனால் வந்து இந்த பிராய்லர் கோழிலாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி ஹெல்த்தியாக நீங்கள் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்லாம். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஆயிலெலாம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு கீரை உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் குழந்தை நல்லா அறிவாளியாக வளருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கீரை அதிகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து அது நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை எடுத்துக்கோங்க, உங்களுக்குமே ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சியில் பிளட் லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும், அதாவது 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் நார்மல். உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சி செக்ஷன் ஆனாலும் சரி, பிளட் வந்து லாஸ் ஆகும் ஹெவியாக. ஸோ அப்படி இருக்கும்போது பிளட் லெவல் வந்து சரியான அளவில் நீங்கள் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவாக பார்த்து எடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான உணவுலாம் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கொடுக்குற விட்டமின், கால்சியம், அயன் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை வந்து நான் வந்து ஃபுட்டு தான் நிறைய நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிறேன், எனக்கு டேப்லெட் வேணான்னு அவாய்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிறாலும் டேப்லெட்டில் இருக்கிற சத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஸோ கடைசி வரைக்குமே நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தூங்கும்போது வந்து லெஃப்ட் சைட் மட்டுமே திரும்பி படுங்க, லெஃப்ட் சைட் படுத்து தான் தூங்கணும், அப்போ தான் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்தீங்க அப்படின்னா தான் குழந்தைக்குமே நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், குழந்தை வந்து நல்லா விளையாடுவாங்க, கிக் பண்ணுவாங்க, உதைப்பாங்க. நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம், ஆனால் அதிகமாக லெஃப்ட் சைட் தான் திரும்பி படுக்கணும். முடியாத டைமில் நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம். குப்புறவோ மல்லாக்கோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் படுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு திரும்பி படுக்கும்போது எழுந்திரிச்சு தான் திரும்பி படுக்கணும், இல்லைனா குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.